தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு என்ன, அது யாருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு 7.5% ரிசர்வேஷனில் வர இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரைவேட் காலேஜில் எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நமக்கு வந்து சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இன்றைக்கான வீடியோல பார்க்கலாம். நேற்று வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதே 7.5% ரிசர்வேஷனுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் காலேஜஸில் எந்த அளவுக்கு கட் ஆஃப் இருந்தால் நமக்கு அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன். இந்த ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். ஒரு சேஃப் ஸ்கோர் என்ன அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இது வந்து யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது தான். பட் இருந்தாலும் லாஸ்ட் இயர் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணி அதிலிருந்து இது கொஞ்சம் ப்ளஸில் தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு எதனால் அப்படின்னா, லாஸ்ட் இயர்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருந்தது ஸ்டூடெண்ட்டுக்கு. இப்போ வந்து அந்த அவேர்னஸ் நிறைய கிடச்சிருக்கு. 7.5% ரிசர்வேஷனாக என்ன, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய சீட் வந்து நமக்கு அலோகேட் பண்ணுறாங்க. குறைவான மதிப்பெண் இருந்தால் கூட நம்மளால் சீட் எடுக்க முடியும். அதனால் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் அப்பியரும் ஆகியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் தெரியும் இந்த கேட்டகரியில் பொறுத்த வரைக்கும், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இது கவர்மெண்ட் காலேஜுக்கும் பொருந்தும், ப்ரைவேட் காலேஜுக்கும் பொருந்தும். ஸோ ப்ரைவேட் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் வந்து நமக்கு ஒரு 145 ஒரு 216 டு 145 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தாவே சீட் வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கிடச்சிது. அதே நேரத்தில் 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுன்னா நமக்கு வந்து ஃபீஸை வந்து கவர்மெண்ட்டே வந்து பே பண்ணுற மாதிரிலாம் சிலதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம், நான் அதை பற்றி இப்போ பேசலை. இந்த வருஷம் அது இருக்குமா இருக்காதான்ற அந்த என்கொயரிக்கு நான் இப்போ வரல, தெரியாது நமக்கு அதை பற்றி. ரைட்டில் அது கவர்மெண்ட்டோடைய டிசிஷன் தான் அது எடுக்கிறது. ஸோ இந்த வருடம் வந்து எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது கட் ஆஃப் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், லாஸ்ட் இயர்க்கு ஒரு பேசிக் கம்யூனிட்டியில் இருந்தாங்கன்னா ஒரு 155 அந்த ரேஞ்சில் இருந்தாவே அவங்களுக்கு வந்து கிடச்சிது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் சீட்டு. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 7.5% ரிசர்வேஷனில் இருந்தவங்களுக்கு, அதுவே ஒரு எஸ்டி கேட்டகரியாக இருந்தாங்கன்னா 145 அந்த ரேஞ்சில் இருந்தது. அதாவது மினிமம் மார்க்குக்கே கிட்டத்தட்ட வந்துருச்சு, நெருங்கிடுச்சு. ரைட்டுங்களா? ஸோ அப்போது லாஸ்ட் இயர் பார்க்கும்போது ஒரு 216 ஒரு 145 இருந்துட்டாவே நமக்கு வந்து மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடச்சிது, ஒரு டாக்டராக படிக்கிறதுக்கு தயாராக இருந்தோம். இந்த வருடத்திற்கு சேஃப் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு அதுவே வந்து 220 ஸோ ஃபஸ்ட்டு வந்து 216 145 லாஸ்ட் இயர், இந்த வருடம் அந்த 220 ஸோ இதுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சேஃப் ஸ்கோராக நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ப்ரைவேட் காலேஜில் படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இது கம்யூனிட்டி வைஸ் நம்ம பார்க்கும்போது கரெக்டாக சொல்ல முடியாது தான். பட் இருந்தாலும் ஸோ நான் ப்ரெடிக்ட் பண்ண வரைக்கும் உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன், ஒரு 300 to 220 ஒரு சேஃப் ஸ்கோராக நான் எடுத்து சொல்கிறேன். இதற்கு இடையில் நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிசி கேட்டகரியாக இருக்கிறாங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து 155 சீட்டு கிடச்சிது. இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, ஒரு 210 to 220 அந்த ரேஞ்சுக்கு ஒரு 10 டிஃப்ரென்ஸ் நம்ம அதிகபட்சமாக நான் சொல்கிறேன். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். பட் அது எப்படி இருக்குன்னு தெரியாது, ப்ளஸ் ஆகலாம் மைனஸ் ஆகலாம், இப்படினா நடக்கலாம். 155 அப்படின்னு சொல்கிறது வந்து இங்கே 220 to 220 அந்த ரேஞ்சுக்கு நான் சொல்கிறேன். பிசிஎம் அந்த கேட்டகரியில் லாஸ்ட் இயரில் வந்து 167 கிட்டே இருந்தது. இந்த வருடம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 230 to 235 கூட போகலாம், 220 to 230 வச்சுங்களேன். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே கிடைக்கும். எம்பிசி கேட்டகரி, எம்பிசி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போ அந்த 10.5% ரிசர்வேஷன் அதெல்லாம் இப்போதைக்கு இல்லாமல் இருக்குது, 20% தான் இப்போதைக்கு எடுத்துகிட்ருக்காங்க. அந்த கால்குலேஷன் வச்சு தான் இப்போ நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கேன். 148 லாஸ்ட் இயர் கட் ஆஃபாக இருந்தது, ஆனால் இந்த வருடம் வந்து 225 to 230 வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுனால. அதே போல் எஸ்சி கேட்டகரியில் லாஸ்ட் இயர் 149 ரொம்ப குறைவாக தான் இருந்தது, இந்த விட 215 to 220 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரலாம். எஸ்சிஐ கேட்டகரியில் லாஸ்ட் இயர் 170 அந்த ரேஞ்சில் இருந்தது, இந்த வருடம் 225 to 230 கூட வரலாம். எஸ்டி கேட்டகரியில் 145 லீஸ்ட்டாக இருந்தது, இந்த வருடம் 210 to 215 அந்த ரேஞ்சுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது எல்லாமே ஒன்லி ஃபார் ப்ரெடிக்ஷன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆனால் சேஃப் ஸ்கோர்ன்றது நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் 300 to 220 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் நிச்சயமாக கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
நீங்கள் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீட் ஸ்கோர் ரிசல்ட்டும் வந்தாச்சு, இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சொல்கிறத வச்சு ஓகே இது கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கலாம், நினச்சிக்கிங்க, இருந்தாலும் தவறு இல்லை. பட் என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னென்னா, யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கீழே இருக்கிறீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு 200 கீழே இருக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்றது சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். 200 கீழே இருக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணுறது இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அவங்க வந்து ரிப்பீட்டாக திரும்ப நீங்கள் எழுதி பார்க்கலாம். இது வந்து என்னோடய ஒரு சஜஷன் தானே தவிர பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை. இல்லை நீங்கள் வேறு கோர்ஸை செலக்ட் பண்ணும் படிக்கலாம். எதுக்காகனா நிறைய பேர் என்ன தவறு பண்ணுறாங்கன்னா, இது ஒன்று தான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இதையே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரியும் நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு இது வந்ததுன்னு சொன்னால் மிகப்பெரிய விஷயம், வரலைன்னா பரவாயில்ல அடுத்து நம்ம படிக்கலாம் அல்லது அடுத்த வருடம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தை மேலோங்கி நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நிச்சயமாக எந்த ஒரு வகையிலுமே உங்களுக்கு சீட்டு கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் எந்த ஒரு வருத்தமும் கிடைக்காது. கிடைச்சதுன்னா வருத்தம் இருக்க போகிறது கிடையாது, கிடைக்காட்டாலும் வருத்தம் இல்லாமல் போகணும்னா மனசை நீங்கள் முன்கூட்டி அதற்கு தயாராக வச்சுருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கட் ஆஃப் நமக்கு சொன்ன கட் ஆஃப் கிடைக்கல, இல்லை நம்ம எதிர்பார்த்தமாக நமக்கு சீட்டு கிடைக்கலன்னா ஒரி பண்ணாதீங்க. அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது உங்களுக்கு, அதை பார்த்துக்கிட்டு அதில் உங்களோட பர்ஃபார்மன்ஸை காமிச்சு நல்ல ஒரு நிலையை உங்களால் எட்ட முடியும் சொல்லி அப்படி நான் நினைக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, ஸோ நிச்சயமாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.